என்னோட பேர் வந்து ரஞ்சனி. நான் மதத்தரச காலேஜ்ல படிக்கிறேன். நாங்க இந்த ராவி ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு வில்லேஜை செலக்ட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்கறோம். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காண்டாமிருக வந்து கட்டுப்பாடு. ஒரு தென்னை மரத்துல வந்து வி ஷேப்ல கட் வரும், இந்த இலை இந்த மாதிரி கட்டாயிருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கட்டாயிருந்துச்சுன்னா குருத்து வந்து வாடி போயிருந்துச்சுன்னா அது காண்டாமிருக வண்டு வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, நம்ம வந்து மருந்து அந்த மாதிரி எல்லாம் வாங்கி தெளிச்சா மரம் வந்து வீணா போயிடும். ஸோ நம்ம இயற்கையாக எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அந்துருண்டன்னு சொல்லுவாங்கல்ல அது கல்லுப்பு, அது மட்டுமே போதும். இதுவே நீங்கள் ரொம்ப ஏக்கர் கணக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்ராப் மாதிரி வைப்பாங்க. அதில் என்ன வைப்பாங்கன்னா புளிச்ச மோர், பனங்கல், தென்னங்கல், இது மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இழுப்ப புண்ணாக்கு அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இது மூணுத்தையும், அதாவது அந்த மோர், இழுப்ப புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அதில் நீங்கள் கரைச்சிடணும். கரைச்சி ஒரு மண்பானையில் வச்சுட்டு அந்த ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ ஒரு அஞ்சாறு இடத்துல வச்சுட்டீங்க, ஒரு பானையில் வச்சிங்கன்னா அந்த தென்னங்கல் இல்லாட்டி புளிச்ச மோர் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அது வரும். வந்து உள்ளே விழுந்துச்சுன்னா அந்த புண்ணாக்கில் உள்ள அந்த கசப்பு தன்மையால் அது செத்து போயிடும், வெளியில் வர முடியாமல். நம்ம நிறையா வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மரம் ரெண்டு மரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த அந்துருண்டை இருக்குல்ல இதை வந்து ஒரு கவரில் போட்டிருக்கேன், இதில் வந்து ஹோல் போட்டிருக்கேன் இந்த கவரில். ஸோ இதோட ஸ்மெல் வந்து வெளியில் வர்றதுக்காக ஹோல் போட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நெட்டு மாதிரி ஏதாவது ஒன்று, வலை மாதிரி ஒன்று வச்சு அதுக்குள்ளே பால்ஸ் வச்சுட்டு இதில் வைக்கலாம். இல்லாட்டி வேஸ்டான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும்ல, அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை வச்சு இதை வச்சுக்கலாம். இது வச்சுட்டு இந்த மாதிரி மரத்தில் கட்டி வச்சாலும் வராது, ஏன்னா அந்த ஸ்மெல் வரும்ல. இங்கே தான் ஃபஸ்ட்டு அதை அட்டாக் பண்ணும், அந்த குருத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு கடிக்கும் அது. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லுக்கு வராது. இந்த மாதிரி கட்டி விட்டுலாம். நீங்கள் ஒரு பத்து மரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கு பெரிய மரமாக இருந்தால் ரெண்டு வைக்கலாம், இல்லாட்டி சின்னதாக இருந்தால் ஒன்று வைக்கலாம். சப்போது எனக்கு வந்து நிறைய மரம் வந்து பெருசாயிருச்சு, கடிச்சிருச்சு, குறுத்து வரும்போதே தெரியும் அது கடிச்சிருக்குது அப்படின்னா, இது வந்து கல்லுப்பு. இந்த உப்பை எடுத்துட்டு அது வர இடத்துல இந்த மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வந்து இருந்துச்சுன்னா அந்த உப்புக்கு வந்து செத்து போயிடும், இல்லாட்டி வராது. இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி இந்த மரம் வந்து காய் வரல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வந்துருச்சு பூ வச்சிருச்சு காய் வரல அப்படின்னாலும் உப்பு போட்டாலும் வரும். அதாவது நீங்கள் சுற்றி தோண்டி விட்டுட்டு வட்டமா அதில் உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டிங்கனாலும் வரும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அந்த மாட்டு சாணம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல அது போடலாம். இல்லாட்டி தென்னை மரத்துக்கு வேறு ஊட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் போடலாம். போட்டு பாருங்க, கன்ஃபார்ம் வராது, வேற எந்த பூச்சி உள்ளேயும் போகாது.